பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளைட்ஸ் மூலமாக எத்தனையோ ஆன்மீகம் சார்ந்த அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு பேசியவர்கள் எல்லாமல்ல என் விஷ்ணுமாயா, என் பிரத்யேகனாருடைய பரிபூர்ணமான ஆசை உங்களுக்கு கிடைக்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் சில தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ சில செயல்கள் தோஷங்களாகி தோஷங்கள் சாபங்களாக மாறுகின்றன. சில உயிர்களை நாம் நினைக்கிறோம் மனிதன் மட்டுமே உயிரா, இல்லைங்க, புல் பூண்டு கூட உயிர் தான், நகர்கின்றது பறப்பது நீந்துவது அத்தனையும் உயிர்கள் தான். அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மை பாதிக்கும். பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் திருமணத்தில் தடை வரும், அதாவது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன், அதாவது கலத்திரகாரகன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு விதத்தில் நட்பு கிரகங்கள்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு கிரகங்களும் நட்பாக இருக்கும் வரை குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் செவ்வாயும், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நிறைய காரகத்தன்மை உள்ளவன் தான், பூமி காரகன் இரத்த காரகன் என்று அடுக்கி கொண்டு போனாலும் இந்த ரெண்டுமே நட்பு கிரகங்கள்ங்க. கோபம் எரிச்சலுக்கெல்லாம் காரணம் இந்த கிரகங்கள் தான். அந்த வகையில் இந்த இரண்டு கிரகங்களும் நட்பாக இருக்கும் வரை பிரச்சனை இல்லை. ஒன்று ஒன்று அசுப கிரகங்களோடு இணையும் பொழுது அது சில தோஷங்களை சாபங்களாக மாற்றும். சில பார்த்திங்கன்னா திருமணமாகி இவர் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் தான் நிம்மதியாக வாழ்ந்தாங்க, பிரிந்து போய்விடுவார்களோ என்று பயம் இருக்கிறது என்று புலம்புவதை பார்த்திருக்கின்றேன். கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஊழல்னு சொல்வார், கணவன் மனைவிக்குள்ள அந்த பிரிவு, சில பிரிவுலாம் இறுதி வரை ஒன்று சேராதுங்க, சில பிரிவுகள் இடையில் சேர்ந்து விடலாம், கிரகங்களுடைய சேர்க்கை தான். இதற்கெல்லாம் காரணம் சில திருமணங்கள் தள்ளி போகும், சில திருமணங்கள் பிரச்சனையில் இருக்கும், சில திருமணங்கள் பிரச்சனையாகி திருமணம் நடக்கும். இதுக்கெல்லாம் கணவன் மனைவி உறவுக்கு சரியான முறையில் இருக்கணுங்க. அந்த கலத்திர தோஷம், அந்த சர்பம் சொல்வாங்க, சர்பம் என்று சொல்லக்கூடிய சர்பம் கூட சர்பத்துக்கு நாம் இழைக்கின்ற அநீதி, பாம்பு புற்றுகளை இடிப்பது, சில தேவதைகளை நம்ம அவமானப்படுத்துவது, அதெல்லாம் சாபமாக தோஷமாக மாறும். என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க, இன்று தான் மனிதன் பெருகி இட நெருக்கடியின் காரணமாக சில இடங்களெல்லாம் சில பார்த்திங்கன்னா சில சுடுகாடெல்லாம் மனைகளாக மாறுவதை பார்த்திருக்கின்றேன். அது என்ன இருக்குது, எப்படி இருக்குது, ஒரு மன கட்டும்போது அதில் என்னெல்லாம் கிடைக்கும் அதை வச்சு கூட அந்த இடத்த மண்ணை தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் செவ்வாயின்னு. அந்த வகையில் ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்வு மட்டுமல்ல, அந்த பெண்ணுடைய நிம்மதியையே குலைத்து விடும். ஆணுக்கு மட்டுமல்ல, அவருக்கு அந்த தோஷத்தை அதை கால சர்ப்ப தோஷமாக தந்துவிடும். இதெல்லாம் காரணம் சர்ப்பந்தான் காரணம். அந்த சர்ப்பங்கள் வாடுகின்ற இடங்களையும் புற்றுக்களையும் இடிப்பது சர்ப்பதோஷத்தை உண்டாக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, என்னை பொறுத்தவரை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க, ஒரு மனிதனுக்கு எந்த தோஷம் வேணாலும் இருக்கலாம், இந்த சர்ப்பதோஷம் மட்டும் வரக்கூடாதுங்க. இந்த சர்ப்பதோஷம் உயிருக்கே ஒரு உலை வைத்து விடும், உயிருக்கே பாதிப்பை தந்து விடும், நல்ல இல்லறம் அது நடுவில் நின்றுவிடும். இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறதுனால முடிந்தவரை இந்த சர்ப்பதோஷம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு. அது என்ன பண்ணணும்னா, அந்த சர்ப்பதோஷம் திருமண தடை மட்டும் இல்லை, புத்திரங்களை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு இருக்கும், உடல் ரீதியான பாதிப்புகளை தந்துவிடும். சிலருக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் போய்விடும், சிலருக்கு வம்ச விருத்தியே இல்லாமல் போய்விடும். பார்த்தீர்களா, இது நம்ம விளையாட்டான்னு நினைக்கிறோம், இதெல்லாம் என்னென்ன அலட்சியமாக போகிறோம், பாதிப்படை போகுதாரு. ஒரு மனிதன் வாழ்கிறான், நான் மட்டும் வாழ்ந்தால் போதுமா, எனக்கு பிறகு என் வம்சம் வளர வேண்டும், தந்தைக்கு பிள்ளை கொல்லி வைக்காமல் போவது, தாயினுடைய இறப்பின் சமயத்தில் அருகில் இல்லாமல் போவது, மனைவிக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவு பாதிக்கப்படும் பொழுது, அந்த திருமண வாழ்வு நசுக்கப்படும் போது, கணவன் மனைவிக்கு அடிக்கடி கோபதாபங்கள் வருவதெல்லாம் இந்த சர்ப தோஷத்தின் காரணம்தான் காரணம். அதாவது புத்திர தடையை உண்டாக்கு, அதான் ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் காரணத்தை தெரிந்து கொண்டு சோழி பிரசன்னத்தின் மூலமாக இதுதான் காரணமானால் தயவு செய்து இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சர்பத்தினுடைய இயல்பு என்ன, தன்னை தொந்தரவு பயணாத வரைக்கும் எந்த பாதிப்பும் தராது. அந்த வகையில் அதனால்தான் மகா கணபதி தன்னுடைய வயிற்றில் சர்பத்தை ஆபரணமாக பூண்டிருக்கின்றார், சிவபெருமான் கழுத்திலே மாலையாக அணிந்திருக்கின்றார், என் அன்னை பராசக்தி கிரீடமாக அமைந்திருக்கின்றார், வேலனின் பாதத்திலே சர்பம் படம் எடுத்து ஆடுகின்றது. சர்பம் நம்முடைய வாழ்வியில் இன்றைக்கே கர்நாடகா போன்ற தேசத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சர்பத்தையே முருகனாக சுப்பிரமணியராக வழிபடுவதையெல்லாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த சர்பதோஷம் சாபமாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்ததுன்னா ஒரு வெள்ளியில் சர்பம் வாங்கலாம், ஐந்து தலை சர்பம் விற்பாங்க, இல்லை ஒரு தலை சர்பம் வாங்கி ஒரு சர்பத்துக்கு உரிய நாள் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த சர்பத்தை வீட்டில் வச்சு பூஜித்து ஒரு கிணத்துல பால் வச்சு வழிபாடு பண்ணி அருகில் உள்ள புற்றிலோ இல்லை அருகிலுடைய சிவாலயனுடைய உண்டியிலேயே அதை சேர்ப்பது சிறப்பு.